विशालाक्षी अन्नपूर्णे विशालाक्षी अन्नपूर्णे विशालाक्षी अखिल भुवन साक्षी कटाक्षी अन्नपूर्णे विशालाक्षी अखिल भुवन साक्षी कटाक्षी अन्नपूर्णे विशालाक्षी अखिल भुवन साक्षी कटाक्षी अन्नपूर्णे विशालाक्षी अखिल भुवन साक्षी अन्नपूर्णे विशालाक्षी उन्नतगर्ता तीर विहारिणी उन्नतगर्ता
ஸோ நம்ம நவராத்திரியை ஒவ்வொரு நாளும் சூப்பராக கொண்டாடிட்டு இருக்கோம் அம்மாவோட. இன்றைக்கு 7வது நாளில் இருக்கும். ஸோ நமக்கு வந்து கல்வி, செல்வம், வீரம் இதில் எது வேணும் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நம்மளால் சொல்ல முடியாதுங்க. ஏன்னா இது எல்லாமே நிறைஞ்சது தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை. ஸோ இது எல்லாத்தையுமே நமக்கு வந்து கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம ஒவ்வொரு தேவியை ஒவ்வொரு நாட்கள் வழிபடுறோம். ஸோ இன்னைக்கு நம்ம சரஸ்வதி தேவியை வழிபடக்கூடிய நாள் என்னம்மா? அதாவது இன்னிலேருந்து ஆரம்பித்து 3 நாளைக்கு சரஸ்வதி தேவியை வழிபட வேண்டிய நாள். அதாவது மூலா நட்சத்திர தண்ணிக்கே சரஸ்வதி வந்து ஆவாகனம் பண்ணிடணும் அப்படின்னா குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப குஷின்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. புக்ஸ் எல்லாம் வச்சிடலாம், முட்டைக்கட்டி ஹோம் ஒர்க் பண்ணு சொல்ல மாட்டா நம்மள, 2 நாளைக்கு தொல்லை கிடையாதுரா அப்படின்ற ரீதியில் குழந்தைகள்லாம் ஜாலியாக இருக்கும். ஸோ இந்த மூலா நட்சத்திரத்தை, மூலா நட்சத்திரமே சரஸ்வதி தேவியோட ஒரு நட்சத்திரம். ஸோ அந்த நட்சத்திரத்தன்னைக்கு அம்பாவை ஆவாகனம் பண்ணி, ஆவாகனம் பண்ணுறதுனா என்னென்னா நம்ம பாத்தில் இருக்கிற ஸ்லோக புஸ்தகங்கள் இல்லை ராமாயணம், மகாபாரதம் அந்த மாதிரி என்ன புஸ்தகம் இருந்தாலும் ஒரு மனையில் கோலம் போட்டு அதில் இதெல்லாம் தீர்த்து வச்சு நீங்கள் ஆற்றுல ஏதாவது கட்டி காத புடவையோ இருந்ததுன்னா அதை சாத்தலாம், அப்படி இல்லையா ரவிக்க மட்டும் சாத்தி ஒரு சரஸ்வதி பொம்மையை வச்சு அது புஸ்தகத்துக்கு எல்லாத்துக்குமே சந்திர குங்குமம் இட்டு அது பண்ணி இன்னைக்கு ஆவாகனம் பண்ணி வச்சுடணும். சரஸ்வதி பூஜை வரைக்கும் சரஸ்வதி சுவாமிகிட்ட தயாராக இருப்போம். 3 நாள் நம்ம பாத்துல வாசம் பண்ணிட்டு இருக்கா. ஸோ அவளுக்கான பிரசாதமாக இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா கோதுமை ரவை பாயசம். இது வந்து கோதுமை ரவை 1 கப் எடுத்து கொஞ்சம் நல்லா வாசனை வர வருதேன், அதுக்கு 1/3 கப் தண்ணி விட்டு குக்கரில் வச்சு நல்லா வேக விட்டு எடுத்திருக்கேன். இதில் இப்போ 1/2 லிட்டர் பால் சேர்த்துருக்கேன். இந்த பாலோட கூட இது சேர்ந்து கொதிக்கும். இதுக்கு வந்து சுண்டல் என்ன இன்னைக்குன்னு கேட்டால் காராமணி சுண்டல், வெள்ளை காராமணி ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது கொதிக்கட்டும், அதுக்குள்ள நம்ம ஒரு சில கதைகள் பார்க்கலாம். நீங்கள் கொல்லூர் மூகாம்பிகை பற்றி கேள்விப்பட்டிருப்பேன். அதே மாதிரி நம்ம இப்போது இந்த சோட்டானிக்கரை பகவதி அம்மனுக்கும் கொல்லூர் மூகாம்பிகைக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்றத பார்க்கலாம். சோட்டானிக்கரையில் இருக்கிற பகவதி அம்மனை வந்து நீங்கள் எல்லோரும் பகவதி அம்மன் மட்டும் அப்படின்னு நினச்சிட்டுருப்பேன். ஆனால் அவர் யாருன்னு சொல்லி கேட்டேன்னா ஆதிசங்கரால் அங்கே வரவழைக்கப்பட்டோம். அவர் என்ன பண்ணுறாருன்னா கொல்லூர் மூகாம்பிகை அவர்கிட்ட வந்து தரிசனம் பண்ணி தபஸ் பண்ணர்ச்சி, நான் இன்னும் சரஸ்வதி தேவியை மட்டும் தரிசனம் பண்ண முடியலையே அப்படின்னு அவருக்கு ஒரு மனசுக்குள்ளே ஒரு பெரிய தாபம் இருக்கும். ஓகே, அதை வந்து புரிஞ்சுண்டு மூகாம்பிகையும் சரஸ்வதி தேவியாக அவருக்கு காட்சி தருவோம். அப்போது அவர் கேட்ப, இது வரைக்கும் கேரளாவில் வந்து சரஸ்வதி தேவிக்குன்னு ஒரு கோவிலும் இல்லை, நீ அங்கே வந்து வாசம் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி இவர் கேட்பார். அப்படின்னா ஒன்று பண், முதல்ல நிறையா ஏதோ 2 பேரும் விவாதம் பண்ணுவாள். அப்புறம் மூகாம்பிகை அம்பாள் சொல்வாள், நீ முன்னாடி நடந்துப்போ நான் பின்னாடியே வரேன், என் கொலுசு சத்தம் உனக்கு கேட்டுட்டே இருக்கும், நீ திரும்பி பார்க்கக்கூடாது, நீ திரும்பி பார்த்தேன்னா நான் அங்கேயே நின்றுடுவேன், வரமாட்டேன் அதுக்கப்புறமா. சரி அப்படின்னு சொல்லிட்டு இவரும் நடந்து போவர். பின்னாடியிலேருந்து அந்த சலங்கு 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 சத்தம் கேட்டுட்டே இருக்கும். நல்ல ஒரு கேரளா அதுக்கிட்ட வந்துடுவார், சொட்டானிக்கரைக்கிட்ட வரைச்சி திரும்பி சத்தமே கேட்காது. நம்ம திரும்பி பார்க்கலையே இவங்க நின்றுட்டாளோ அப்படின்னு அவருக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்துடும். வந்ததும் திரும்பி பார்த்துடும், திரும்பி பார்த்ததும் அம்பாள் அங்கேயே, இனிமேல் நான் இங்கேயே இருந்துடுறேன், இந்த இடத்துல வந்து நீ கேட்ட மாதிரி நான் சரஸ்வதியாக நான் இங்கே இருக்கேன், பகலில் வந்து அதாவது காத்தாலேருந்து மத்தியானம் வரைக்கும் நான் இங்கே சரஸ்வதியாகவும், சாயங்கால வேளையில் நான் இங்கே சோட்டானிக்கிற பகவதியாகவும் இருக்கேன். அதனால தான் கால வேளையில் பார்த்தேன்னா அம்பாளுக்கு சரஸ்வதியாக அங்கே வந்து அலங்காரம் பண்ணியிருப்பாள், சாயங்கால வேளையில் பார்த்தேன்னா பகவதியாக அலங்காரம் பண்ணியிருப்பாள். ரொம்ப விசேஷமான கோவில். எல்லாரும் சோட்டானிக்கரை அப்படின்னா வந்து அதாவது மனசுக்கு திருஷ்டி தோஷத்துக்கு வேறு சில இதுக்கு அப்படின்னு நினச்சிட்டுருப்பேன். ஆனால் கல்விக்குரியவளும் அங்கே இருக்கா அப்படிங்கிறது தான் மெயினான. ஆமாம், ஏன்னா அது உண்மையிலேயே நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா எல்லாருமே கூத்தனூர் தான் சொல்லுவாங்க சரஸ்வதி கோவில் அப்படின்னாலே. ஸோ பட் இது வந்து ரொம்ப நல்ல விஷயம். இதில் கண்டன்ஸ் மில்க் விடலாம்ப்பா. கண்டன்ஸ் மில்க் கூட ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்கட்டும். இதில் கண்டன்ஸ் மில்க் விட்டுக்கல நாங்கள் சக்கரை போட்டுக்கிறோம் அப்படிங்கிறவா போட்டுக்கோங்க.
வெல்லம் போட்டு பண்றேன் அப்படிங்கறவா வெல்லத்தை நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு வச்சிருங்க. பச்சை வாசனை போக நல்லா கெட்டியாக கொதிச்சு ஆறி இருக்கட்டும். பாயசத்தை பண்ணி இறக்கிட்டு அடுப்பை அணைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வெள்ளத்தை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏலக்காய் பிடிக்கும்ப்பா. ஒரு ஹாஃப் ஸ்பூன் ஏலக்காய் பிடிக்கும். நிறைய கோவிலில் பார்த்தீங்கன்னா வெறும் அம்பாள்னா அம்பாள் சன்னதி மட்டும் இருக்கும். ஒரு சில கோவிலில் தான் துர்கா லக்ஷ்மி சரஸ்வதின்ற மாதிரி மூணு பேரும் இருக்கிற சன்னிதானம் இருக்கும். அந்த மாதிரி ஒரு கோவில் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா காமாட்சி கோவிலில் அம்பாள காமாட்சி துர்கையாக இருக்கா, லக்ஷ்மி அரூபலக்ஷ்மியாக இருக்கா, சரஸ்வதிக்கும் சன்னதி இருக்குது. ஆனால் மூகாம்பிகை கோவிலில் பார்த்தீங்கன்னா அவளே துர்கை, அவளே லக்ஷ்மி, அவளே சரஸ்வதி. மூணு வேளைக்கு மூணு அலங்காரம் அவளுக்கு பண்ணுவாள். அது ரொம்ப விசேஷமான கோவில். மூகாம்பிகை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, மூக்கன் அப்படின்னா ஊமை. ஒரு ஊமையே வந்து ஒரு ராட்சசனை வந்து ஊமையாக்கி அவ வதம் பண்ணி அவனை ஆட்கொள்கிறாள். அதனால் அவளுக்கு வந்து மூகாம்பிகை அப்படின்ற பேர் வந்தது. கொல்லூர்ன்ற கிராமத்தில் கர்நாடகாவில் இருக்குது. ரொம்ப விசேஷமான கோவில் அதுவும். ஸோ இந்த பாயசம் தயாராகிடுதுப்பா. ரெடி ஆகிட்டு இது பாயசிக்கலாம். இப்போ காராமணி சுண்டல் பண்ணலாம்ப்பா. ஓகேம்மா. ஸோ பாயாசம் சூப்பராக ரொம்ப ஸ்ட்ரென்த்தான நல்ல ஹெல்த்தியான பாயாசம் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி அம்மா இன்னைக்கு சொன்ன கதைகள் எல்லாமே உண்மையிலே ரொம்ப அழகாக இருந்தது. அவங்கள்ட்ட கேட்டுகிட்டே இருக்கலாம் கதை, எப்படி அவங்களுடைய சாப்பாடு நாங்கள் சாப்பிட்டுட்டே இருக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் சொல்கிற கதையும் பார்த்தீங்கன்னா அது கேட்க கேட்க அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதும்மா. நன்னெண்ண குடும்பம் கால் ஸ்பூன் கடுகு, ஹாஃப் டீஸ்பூன் உளுத்த மருந்து, பெருங்காயப்பொடி ஒரு ஹாஃப் டீஸ்பூன், கருவேப்பிலை. காராமணினா நல்லா வெந்நீரை விட்டு ஊற வச்சிருந்தா ஒரு 2 hours ஊறினா போகிறோம். வெளியிலேயே வெந்துடும். குக்கரில் வைக்கிறெல்லாம் ஒரே ஒரு விசில் போகும். கராமணி சுண்டலுக்கும் கண்டிப்பாக நீங்கள் அந்த பொடி பண்ணி போடுறீங்கள, கடலைப்பருப்பு தனியா அதெல்லாம் போட்டு பண்ணும். இது இதில் ஆட் பண்ணுறேன். தேங்காய் ஆட் பண்ணலாம். ஓகே. அடுப்பு அணைச்சிட்டோம். எலுமிச்சம்பழம் கொஞ்சம், கொத்தமல்லி பா, இன்னைக்கான நிவேதம் கோதுமை ரவை பாயசமும் காராமணி செஞ்சணும் அம்பாளுக்கு நிவேதம் இல்லப்பா.
இன்னைக்கான நிவேத்தியம் கோதுமை ரவா பாயசம் காரா மிசம். தேங்க்யூம்மா. ஸோ இன்றைக்கி அம்மா சொன்ன கதையெல்லாம் உண்மையிலே சூப்பர் டூப்பர் அண்ட் பிரசாதமும் சமையல் செஞ்சு கொடுத்துருக்காங்க. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கு. இதெல்லாம் நாங்கள் தப்பு பண்ணுறது குழஞ்சிடும் அது சாப்பிட்றதுக்கே இருக்கும். பட் நீங்கள் சொல்கிற மாதிரி அது அதுக்கு அந்த அளவு தண்ணி ஊற வைக்கிறது போது சூப்பராக இருக்குமா. அருமையாக இருக்கு, ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் எப்போவுமே சொல்கிற மாதிரி இது எல்லாமே ஒரு பெண்களுக்கான பண்டிகை. அவங்களுடைய ஹெல்த் கான்ஷியஸாக தான் எல்லா பிரசாதமும் இருக்குது. ஸோ இன்னைக்கு ரொம்ப பிரமாதமாக இருந்தது மேம். தேங்க்யூ ஸோ மச். ஓகே விவாஸ், இன்றைக்கு நவராத்திரியை சூப்பராக அம்மாவோட நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டோம். அருமையான கதைகளும் கேட்டோம். ஸோ நாளைக்கும் ஸ்பெஷலாக இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயங்கள் அம்மா வச்சுருப்பாங்க. ஸோ என்ன மாதிரி நீங்களும் அவளாக இருப்பீங்க, நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம். இது டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க சீசன் 2 நவராத்திரி கொண்டாட்டம். நன்றி, வணக்கம். ருசிக்கலாம் வாங்க பரிசு போட்டிக்கான கேள்வி. இன்றைய நிகழ்ச்சியில் காராமணி எவ்வளவு நேரம் ஊற வேண்டும் என திருமதி யோகாம்பாள் சுந்தர் கூறினார். இந்த கேள்விக்கான சரியான பதிலை 15 நிமிடத்திற்குள் அனுப்பும் முதல் 10 நபர்களில் ஒரு நபருக்கு டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ஒரு பரிசு காத்திருக்கிறது.